வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் டைட்டன் இன்விடேஷனல் அப்படின்ற அந்த டோர்மெண்ட்டோட ஃபைனல் டே. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டோர்மெண்ட் வந்து நடந்தது. என்ன ப்ரோ ரீடம் கோடு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. இன்றைக்கி தான் ஃபைனல் டே, ஓகேங்களா? இன்றைக்கி தான் வந்து நமக்கு ரீடம் கோடு கொடுப்பாங்க, கொடுத்துட்டாங்க, ஓகேவா? அந்த ரீடம் கோடு என்ன அப்படின்றத நான் அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதே மாதிரி எப்படி ரீடம் பண்ணுறது அப்படின்றதையும் நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் எல்லா நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அவங்களும் வந்து ஃப்ரீயாகவே இந்த ரிவார்டை வந்து எடுத்துக்க முடியும். ஒரு மாவாட்டர் எமோட் ஒன்று கொடுக்குறானுங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு குல்லா ஒன்று தரானுங்க, ஓகேவா? சரி, அதை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிடுறேன். முதல்ல வந்து கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஓகேவா? அதில் வந்து அட்ரஸ் பார் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து நான் எஃப்எஃப் ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணும்போது கூகுளில் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டே வந்துருக்கு பாருங்க. ரிவார்டு ரிடப்ஷன் சைட் அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அந்த சைட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. இது வந்து அஃபிஷியல் சைட், ஓகேங்களா? ஃப்ரீ ஃபயரோட அஃபிஷியல் சைட்டை. இப்போ என்னடா இவ்வளோ நேரம் லோட் ஆகுதுன்னு கேட்கலாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, அதனால தான் ரொம்ப லோட் ஆகுது. ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல நீங்கள் எது மூலமாக லாகின் பண்ணியிருக்கீங்களோ லாகின் பண்ணுங்கள். நான் வந்து ஃபேஸ்புக் மூலமாக தான் வந்து ஃப்ரீ ஃபயர் லாகின் பண்ணியிருக்கேன், அதனால் ஃபேஸ்புக்கை கொடுக்குறேன். நீங்கள் ஜிமெயில்னா ஜிமெயில் கொடுத்துங்க, ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள், எல்லாத்தையும் டப்பு டப்புன்னு வந்து பண்ணக்கூடாது, பொறுமையாக பண்ணுங்கள். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ஒரு கோடு கேட்கும், அந்த கோடை வந்து நான் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இந்த கோடை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பாருங்கள், எஃப்எஃப்டிஐ எல்எம் 65 9NZB. இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், கங்க்ராச்சுலேஷன் அப்படின்ற இந்த மெசேஜ் வந்துடும். இந்த மெசேஜ் வந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த ரிவார்ட்ஸ்லாம் வந்து உங்களுடைய மெயில் பாக்ஸுக்கு வரும். அது வரத்துக்கு ஒரு 24 மணி நேரம் கூட ஆகலாம், ஓகேங்களா? நாளைக்கு கூட வரலாம். சப்போஸ் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து டவுன் ஆகிருக்கும். அதனால் நீங்கள் பொறுமையாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த கோடு இன்றைக்கி நைட்டு வரைக்கும் தான் வந்து வேலிடிட்டி. நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஒர்க் ஆகலன்னு சொல்லாதீங்க, ஒர்க் ஆகாது, ஓகேவா? அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட்ஸை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் வந்து எடுத்துக்கட்டும். ஸோ நான் கொடுத்துருக்கக்கூடிய கோடை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிவார்ட்ஸை எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தினமும் அப்டேட்டை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? சரி, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். பாய் பாய், சி யூ, டாடா.